லாஸ்ட் எபிசோடு பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து அவன் ஃப்ளாஷ்பேக்கில் நைன் டெயில் கூட பேசுறது அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு பாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம். வெல்கம் டு அனிம் சிம்பிள் தமிழா. அதோட கண்டினியூவாக இந்த எபிசோடில் பார்ப்போம். நம்ம பழைய எபிசோட்ஸ்லாம் பார்த்தோம்னா நருட்டோ போய் நைன் டெயில் கிட்டே நான் கண்டிப்பாக இந்த உலகத்தில் பீஸ் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போவேன். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா நைன் டெயில் பேசிட்டு இருக்கோம். இந்த சைடு அப்படியே பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு மங்கி டெயில் இருக்கும் இல்லையா, அந்த டெயில் வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த சைடு நம்ம குரமா அதாவது அந்த நைன் டெயில் இருக்கும். இந்த சைடு நருட்டோ பார்த்திங்கன்னா அந்த மங்கியோட வாயில் இருப்பான். அடா எப்பட்றா வெளியே போகிறது அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த சைடு சக்கரை பார்த்தீங்கன்னா கேம்பில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற டீமும் விட்டோம், ஆமாம் எல்லோரும் வந்து சீக்கிரமாக குணமாயிட்டு வராங்க, இது நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இந்த சைடு நருட்டோ பார்த்தீங்கன்னா அந்த மங்கியோட வாயத்துக்குள்ளே இருக்கும்போது அந்த மங்கி சொல்லியிருக்கோம் என்னை எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு, நருட்டோ வெளியேவா அப்படின்னு சொல்லி 8 இந்த பக்கம் ஒரு பக்கம் கத்த நருட்டோ வந்து வாய்க்குள்ளே இருப்பான். அதை சீல் பண்ணுறதாக மொத்தமாக அப்படியே சீல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த டோபியும் வேலை பார்த்துட்டு இருப்பான். நருட்டோ வெளியேவாடா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நருட்டோவும் வந்து அவனோட பவர் ஆக்டிவேட் பண்ணிட்டு வெளியே வர பார்ப்பான். பட் முடியாது, அவனோட மண்டையை யூஸ் பண்ணி மொத்தமாக ஷேடோ குழம்பு நிறைய பேரை வர வச்சுருவான். நம்ம மங்கியும் வாந்தி எடுக்கிற மாதிரி மொத்த நருட்டோஸையும் வாந்தி எடுக்கும். எல்லோரும் வந்து வெளியே வந்தோடனே நம்ம நருட்டோ வெளியே வந்துடுவான். ஓகே வெளியே வந்தாச்சு, நம்ம மங்கி சொல்லிச்சுலையா எப்படி வந்து அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணோம், அவனை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கே கம்பி இருக்குது அப்படின்னு சொல்லி தேட்டிருப்பான். அந்த கம்பி எடுத்தால் நம்ம மங்கி வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ அந்த கம்பியை நான் பார்த்துட்டேன், அதை நான் எடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அது வந்து கழுத்து கீழே இருக்க நருட்டோ வந்து எடு அப்படின்னு சொல்லி நம்ம மங்கி வந்து அதோட வயிற்றுக்குள்ள நருட்டோ இருக்கும்போது வந்து மங்கி நருட்டோ கிட்ட சொல்லிருக்கோம். இவன் வந்து பார்த்தோன்னா அவனோட பவரை யூஸ் பண்ணி அப்படியே வந்து போயிட்டு இருப்பான். நம்ம மங்கியை டோபி தானே கண்ட்ரோல் பண்ணிட்டுருப்பான், அப்படியே அங்கே சுற்றி இங்கே சுற்றி எப்படியாவது அதை எடுக்கணும்னு சொல்லி இந்த பக்கம் நருட்டோ எடுத்துருப்பான். டோபி வந்து அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாத உன்னால் அப்படின்னு சொல்லும்போது உள்ளே ஒரு நருட்டோ இருப்பான். அந்த நருட்டோ என்ன பண்ணிட்டுருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் வந்து உள்ளேருந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். இந்த சைடு டோபி வந்து நருட்டோவை கட்டி போட்டு மொத்தமாக நருட்டோவை இழுத்து சீல் பண்ண பார்ப்பான். நம்ம மங்கியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். டோபி பிடிச்சி இழுத்துகிட்டே இருப்பான். நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற நருட்டோ வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்பான். அப்படியே வந்து பழைய ஃப்ளாஷ்பேக் போயிட்டுருக்கோம். என்னன்னாலும் சரி நான் என்னோடய நம்பிக்கை கைவிட மாட்டேன், நான் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஒக்காகி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து சின்ன வயசில் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் வந்து இப்போ வந்து அப்படியே க்ராஸ் ஆகிட்டு இருக்கோம். நம்ம நருட்டோ ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு ஃபைட் பண்ணது, அந்த வில்லேஜுக்கெல்லாம் போயிட்டு வந்து சாசுகி கூட வந்து ஃபைட் பண்ணது எல்லாம் வந்து அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு இருக்கோம். அப்படியே நெஜி கூட வந்து ஒரு வார் போயிட்டு இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டெல்லாம் அதெல்லாம் வந்து அப்படியே அவனோட ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டே இருக்கும். என்னன்னா நான் என்னோடய முயற்சி எப்பயும் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நெஜிக்கிட்ட சொல்லியிருப்பான். அப்படியே வாயில் ஒரு குத்து விட்டுருப்பான். அதே மாதிரி கபுட்டோ கிட்ட ஒரு வார் போயிட்டு இருக்கும் அவன் நார்மலாக இருக்கும்போது, அப்பயும் அதே தான், நீ என்னை என்ன பண்ணாலும் சரி நான் என்னோடய முயற்சியை மட்டும் கைவிடவே மாட்டேன்னு சொல்லி அவனோட ரசிங்கனை வச்சு ஒரே அடியை அடித்து தூக்கி பறக்க விட்டுருப்பான் நம்ம நருட்டோ வந்துட்டு கபுட்டோவை. இந்த சைடு பெயின் கூட வார் நடக்கும்போதும் அதே தான் சொல்லியிருப்பான், நீ என்னென்னா பண்ணு எவ்வளோனா கஷ்டம் கொடு நான் வந்து எல்லாத்தையும் தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அதே மாதிரி பெயின் கிட்டே ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான், பெயின் வந்து இந்த உலகத்தில் பீஸ் எடுத்துகிட்டு வரதான் என்னோடய நோக்கம்னு சொல்லும்போது நருட்டோ நானும் அதே மாதிரி தான், நம்ம ரெண்டு பேரோட மாஸ்டர் ஜிராயா தான் அவருக்கு மாதிரி அவர் நம்ம அவரோட கோலை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நருட்டோ பேசிட்டு இருப்பான். எல்லா ஃப்ளாஷ்பேக்கும் வந்துகிட்டே இருக்கும். கடைசியாக பெயின் கூட ஃபைட் முடிச்சோடனே ஊர் மக்களெல்லாம் வந்து நருட்டோவை ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து தூக்கி கொண்டாடுவாங்க. பழையசில் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நருட்டோ ஒதுக்குவாங்க, இப்போ வந்து அவனை நருட்டோ கொண்டாடுனது எல்லாம் ஞாபகம். அதெல்லாம் வந்து உள்ளே மங்கி வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது மங்கி அவன் சொல்லியிருப்பான். மங்கி வயிற்றுக்குள்ளே இருக்கிற நருட்டோ ஷேடோ வந்து ஓகே அது எங்கே இருக்குது, உள்ளேருந்து நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா ஈஸியாக நருட்டோவை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு அடி அடிப்பான். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நருட்டோ வந்து அதை வந்து யூஸ் பண்ணி கரெக்டாக விளையாடுப்பான். சபாஷ் பைண்டியர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரமா அதாவது நம்ம நைன்டியில் வந்து உள்ளேருந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம பழைய ஃப்ளாஷ்பேக்கில் வந்து குட்டி குட்டி பசங்களாம் இருப்பாங்க இல்லையா லீஃப் வில்லேஜில், அவங்களாம் வார்க்கு போகாமல் தான் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் கமாண்டர் மாதிரி போயிட்டு நம்ம ஊரை நாம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து ஊரில் ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டுமே ஏதாவது திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்கும், எல்லாம் பயப்படுவாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போய் பார்ப்பாங்க. அப்படியே ஒரு டோர் காமிப்பாங்க, டோருக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு ஜெயில், அந்த ஜெயிலில் சாசுகே டீமில் ஒருத்தி இருப்பா இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாசுகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் வலிஞ்சு நிற்பாள். அவனோட ஃபோட்டோ பார்த்து இங்கே இருக்கிறவங்க யாராவது பைத்தியக்காரி, அவன் தான் இவனை கொலை பண்ணவே பார்த்தான், பட் இவன் வந்து சாசுகே சாசுகேன்னு உருகினு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி வாம சண்டி குடிக்க போகலான்னு போகும்போது இந்த சைடு அவள் வந்து பின்னாடி ஏதோ எழுதியிருக்கும் அதை பார்த்துட்டு இருப்பான். இந்த சைடு சாசுகேயோட மீதி இருக்கிற ரெண்டு டீம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம போயிட்டு சாசுகேவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பாங்க.
அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இன்னொருத்தன் நம்ம நீளமுடிக்காரன்னு வச்சுக்கலாம், அவன் வந்து பார்த்தோம்னா நீட்டு முடிக்காரனுக்கு காது வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். அடா அவன் கூட வந்தாவே இதாண்டா பிரச்சனை, இது வலிக்குது அது வலிக்குதுன்னு சொல்லி தொல்லை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த சைடு பார்த்தோம்னா ஒயிட் சோல்ஜர் வந்து சாஸ்கே பக்கத்தில் வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம வந்து அந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, பழைய ஞாபகங்கள்லாம் வரும். சாஸ்கேவும் அவனும் போயிட்டு அந்த கத்தி எடுக்கிறதுக்காக போராடினது. அதுக்கப்புறம் மூணு பேர்கிட்ட நம்மளோட மெயின் கோல் வந்து இட்டாச்சியை கொலை பண்ணுறது தான், அதுதான் நம்மளோட மெயின் கோல் அப்படின்னு சொல்லும்போது, நான் இட்டாச்சியை கொலை பண்ணோன்னே இந்த இடத்த விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கம் சாஸ்கே இவங்க கூட ஒர்க் பண்ணுறதே ஜாலி அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருப்பான். நம்ம சாஸ்கே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னோட கோல் இட்டாச்சியை கொலை பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம்லாம் சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம சாஸ்கே வந்து அவங்க டீம்மேட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். நான் அவன் டீம்மேட் பண்ணால் அடா இவன் இட்டாச்சியை கொலை பண்ணுறது கோல்னா, அதுக்கப்புறம் வில்லேஜை அழிக்கிறது கோல்னா, அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ரெட் ரெயின் க்ளவுடில் வந்து போய் ஜாயின் பண்ணால் என்னடா பண்ணுறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீம்மேட் வந்து பேசிட்டு இருப்பான். இந்த சைடு பார்த்தோம்னா அவங்க வந்து கடைசியாக ஒரு ஃபைட் போயிருப்பாங்க இல்லையா, என்ன ஃபைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எயிட்டில் பிடிக்கிறதுக்காக நம்ம சாஸ்கே அவன் டீம்மேட்ஸ்லாம் போய் எயிட்டில் வந்து பந்தாடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எயிட்டில் வச்சுருக்கிற நம்ம கில்லர் பி வந்து பார்த்தோன்னா அவங்கள பந்தாடுவான். இவன் எவ்வளோ ஸ்பீடாக வந்து அடித்தாலும் நம்ம எயிட்டில் வந்து கடுப்பாயிட்டு கில்லர் பி அவனோட ஒரிஜினல் ஃபார்மை வந்து எடுத்துகிட்டு வெளியே ரிலீஸ் பண்ணி விட்ருவோம். ஆக்டோபர்ஸும் வெளியே வந்துடும். ஆனால் ஆக்டோபர்ஸே சாஸ்கே டீம் வச்சு பயங்கரமாக பொழந்து கட்டுவாங்க. பட் அதுக்கெல்லாம் அடங்காமல் நம்ம ஆக்டோபர்ஸும் டஃப் கொடுக்குற மாதிரி பெரிய ரசிங்கன் பவரை எடுத்து அடிச்சு விடும், அதாவது பிளாக் ரசிங்கன். அதை அடிச்சு விட்ட உடனே பார்த்தோம்னா இந்த சைடு வந்து ஒவ்வொருத்தருக்கும் அடிவிடும், சாஸ்கேவும் பார்ப்பான். அழுக்கமாக பார்த்தா ஒருத்த மாற்றிட்டு இருப்பான், அவனை வந்து எப்படா காப்பாற்றுறது அப்படின்ட்டே என்னை காப்பாற்றுங்கடா அப்படின்னு அவன் கத்தும் போதே பார்த்தோன்னா அந்த இடமும் அடிஞ்சு விடும். இது எங்கன்னா கடைசி ஃபைட்டில் நடந்துகிட்டு இருக்கும். இந்த சைடு பார்த்தோம்னா டே எனக்கு தலைவலிக்குதுறான்னு ஒரு குத்து ஓங்கி குத்துவான், திடீர்னு பார்த்தா ஒரு ஓட் ஆகும். இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒராச்சிமாரோட இடத்துல தான் இருப்பாங்க. அங்கே என்ன நடத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஓட்டை விழுந்துவா, டே தலைவலிக்கு ஒரு ஓட்டையா அப்படின்னு சொல்லி இந்த சைடு உள்ளே போய் பார்த்தோன்னா ப்ளூ மண்டேக்கார அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரோல் இருக்கும். என்னடா ஸ்க்ரோல் இது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரீஅனிமேஷன் ஜூட்ஸ் பற்றி ஃபுல்லாக அதில் போட்டிருக்கோம். இது சாஸ்கேக்கு ரொம்ப யூஸ் ஆகும்டா, இது தெரிஞ்சால் அவன் வந்து இந்த வாரியை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறான், வா இதை போய் நம்ம சாஸ்கே கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூ மண்டக்காரன் நீட்டு மண்டக்காரனை கூப்பிடுவான். அப்படியே வந்து அவங்க வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கும். அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா ஒயிட் சோல்ஜர்ஸ் எல்லாம் குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம சாஸ்கே ரவுண்ட் கட்டுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்ம சாஸ்கே எவ்வளோ பவர்னு, டேய் உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஒயிட் சோல்ஜர் சொல்ல இந்த சைடு வந்து ஒயிட் சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிக்கிறதுக்காக போவாங்க. நம்ம சாஸ்கே வந்து அவனோட பவரை வந்து ஆக்டிவேட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் அமிர்தராசு போட்டு அப்படியே எரிச்சு விடுவான். இந்த சைடு பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக வர வர அவனோட கத்தியை எடுப்பான். கத்தியை எடுத்து ஒரே வெட்டு தான் தலையை, தலை துண்டாக போயிடும். கத்தியில் வெட்டினா துண்டடாண்டா போகும் அப்படின்றீங்களா? ஆமாம். அப்படியே போயிட்டு ஒவ்வொருத்தனையும் அமிர்தராசு போட்டு அடிப்பான். இந்த சைடு பார்த்தோன்னா அடிச்சிருப்பான். இந்த சைடு பார்த்தோன்னா அப்படியே எடுத்து உள்ளே வைப்பான் கத்தியை. கத்தியை மெதுவாக உள்ளே வைக்கும் போது பார்த்தோன்னா திடீர்னு யாரோ கிராஸ் ஆகிற மாதிரி தெரியும். அப்படியே இந்த சைடு காமிச்சாங்கன்னா நம்ம மாதரா இருக்கான் இல்லையா, அவன் வந்து நம்ம எல்லா உக்காகையும் போட்டு தாட்டு கிளப்பியிருப்பான். ஏன்னா அவனை வந்து உங்களை பழி வாங்க தாண்டா என் நோக்கம், நான் வந்து இந்த வேர்ல்டை உங்களை அழிச்சிட்டு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு நம்ம வந்து ரைக்கா இருப்பார், இந்த சைடு நம்ம குள்ள தாத்தா, இந்த சைடு நம்ம அழகான ஆன்டி, இந்த சைடு நம்ம சின்னாடே, எல்லாரும் பார்த்திங்கன்னா உத வாங்கிட்டு இருப்பாங்க நம்ம மாதரா கிட்ட. அடா எப்பட்றா இவனை தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தா மாதிரை வந்து ஒரு பாய்சன் கேஸை அடிச்சு விட்ருவான். இந்த சைடு கபட்டு உக்காந்துட்டு அழக கூலாக மேட்ச்சை வந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பான். ஹி 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 அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மம்மி மனுஷனை துரத்திட்டு போவாங்க. இந்த சைடு மாதிரா வச்ச பெரிய ப்ளூ கலர் மான்ஸ்டர் இருக்கு இல்லையா, அது வந்து அதில் உக்காந்துக்கிட்டு அவன் வந்து எல்லா இடத்தையும் எரிச்சுன்னு இருப்பான். இந்த சைடு வந்து அவன் ஆல்ரெடி வந்து பார்த்தினா உட்ஜி உட்ஸ் போட்டிருப்பான் இல்லையா, அதுலேருந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியாமல் ஒவ்வொருத்தரும் வந்து கீழே விழுந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி கீழே விழும்போது பார்த்தோன்னா நம்ம குள்ள தாத்தா வந்து அவரு சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தோன்னா அவர் இருக்கிற ஒரு முக்கியமான இடத்த க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து உக்காகி இந்த கல்லை எதுக்காக நீ க்ளீன் பண்ணும்போது இதுதான் நம்ம கிளானோட வந்து ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எஸ் இந்த கல் ஒரு முக்கியமான பொருள் தான், அதை எடு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதை எடுத்து அவன் தரும்போது பார்த்தீங்கன்னா அதை தூக்கி தண்ணியில் போட்டுருவார். தண்ணியில் போட்டு இன்னொரு கல்லை எடுத்து இந்த கல் அந்த கல் ஒன்றா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு கல் முக்கியம் இல்லை, அந்த கல் மூலமாக சொல்ல வர நோக்கம் தான் முக்கியம், பிலீவ் தான் வந்து நமக்கான நோக்கம், நம்ம பிலீவ் பண்ணால் மட்டும்தான் அடிக்க முடியும், நம்மளால் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சைடு மாதிரி வந்து பழைய ஃபைட்டில் வந்து அவனோட ப்ளூ கலர் மான்ஸ்டர் எடுத்துகிட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த ஃபைட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம குள்ள தாத்தாக்கு வந்து ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அந்த கல்லை வச்சு அவர் உக்காகி சொல்லியிருப்பார் இல்லையா பிலீவ், அதுதான் நமக்கான பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். இந்த சைடு மாதிரி கிட்ட போட்ட லாஸ்ட் ஃபைட்டு அவர் சின்ன பையனாக இருக்கும்போது மாதிரா கிட்ட சண்டை போட்டுருப்பாரு, அதெல்லாம் வந்து ஞாபகம் வரும். இப்போ திடீர்னு கண்ணு திறந்து பார்த்தா முன்னாடி வந்து ஒரு கல் வந்து நெருப்பில் கோல்டன் கலர் இருக்கும். ஓ
இதுதான் அந்த கோல்டன் கலர், நமக்கு பிலீவ் தான் முக்கியம், நம்மளால் நம்மனால் மட்டும்தான் நம்மளால் அவனை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாதரா வலிக்கிறதுக்காக வானத்தில் போய் ஒரு பெரிய பவராக எடுத்துக்கிட்டு, மாதரா இந்த டைமும் நான் உன்னை அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம குள்ள தாத்தா வானத்தில் பறந்துட்டு இருப்பார். டேய் உன்னை என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு ராய்க்காயும் எழுந்துருவார், அந்த சைடு கபட்டை வந்து பொறுமையாக பார்த்துட்டே இருப்பான், இன்னொரு ஒரு காயினை எடுப்பான், யார் ரீஜுட்ஸ் போட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இந்த சைடு பார்த்தோன்னா மாதரா கடிப்பட்டு அவன் ரீஅனிமேட் ஆகிட்டு இருப்பான், இந்த சைடு பார்த்தா ஹிட்டாச்சி வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது யாரோ கிராஸ் ஆகிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஹிட்டாச்சி. ஹிட்டாச்சி நீயா, நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கே வந்து ஈஸியாக பார்த்துருவான், அவனோட ஷெரிங்கன் இருக்கு இல்லையா, ஸோ பார்த்துருவான். லாஸ்ட் பாயிண்டில் பார்த்தோம்னா நம்ம ஹிட்டாச்சி செத்துருப்பான், அதெல்லாம் வந்து அவனுக்கு மெமரியில் வரும். இந்த சைடு பார்த்தோம்னா குல்லா தாத்தா வந்து மாதரா உன்னை நாங்கள் அழிக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, ஏ நீ எல்லாம் வேஸ்ட்டு ஸ்ரீனாடி, உன்னோட முன்னோர்கள் பவரில் உனக்கு பாதி கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இல்லை எங்களுக்கெல்லாம் ஒரே பவர் தான், ஃபெய்த் ஆஃப் பிலீவ் அப்படின்னு சொல்லும்போது அவளோட பவர் ஆக்டிவேட் பண்ணுவார். ஆமாம் இது அது இல்லை அப்படின்னு சொல்லும்போது பேலன்ஸ் ஃபைன்ஸ். அடுத்த எபிசோட் பாய்.